வணக்கம் நியூவர்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகுது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அதுக்கு வந்து நல்ல பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்து வச்சுருக்குறாங்க. அதை வந்து சென்டரில் மட்டும் இப்படி நாளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா காம்பை வந்து ஃபுல்லாக வெட்டிடக்கூடாது. அந்த இதோட செஞ்சால் மட்டும்தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து எங்கள் வீட்டில் நான் ரெகுலராக எப்படி செய்கிறேனோ அந்த டைப்பில் இப்போ வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு காட்ட போகிறேங்க. ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இதை வந்து எண்ணெயில் வந்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம் மணம் வர்ற வரைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நான் எங்கள் வீட்டில் செய்கிற நாலு பேத்துக்கு இந்த வெங்காயம் போதுன்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா மணம் வருது. இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காயிலேயே காமூடி தேங்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த வத்த குழம்புக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஆகட்டும் புளி குழம்பு ஆகட்டும் நீங்கள் வந்து தேங்காய் வந்து கம்மியாக போட்டால் தான் வந்து அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் அதே மாதிரி இதில் வந்து 2 டீஸ்பூன் வந்து காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா வந்து பொடி வந்து அந்த சூட்டுக்கே ஒரு கிளறு கிளறி விட்டு ஆற வச்சுருங்க. அதை ஆறட்டும். அடுத்தது ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து கத்திரிக்காயை மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நல்லா எண்ணெய் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குங்க. பாருங்கள் கத்திரிக்காய் எந்த சைஸ் கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. உள்ளே சொத்தையெல்லாம் இருக்குதான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சமைக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் நல்லா வந்து சுண்டுற அளவுக்கு வந்து நம்ம வந்து கத்திரிக்காயை வதக்கி அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் வதக்கி நல்லா எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து புளி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து அதை வறுத்ததை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ வந்து நான் வந்து இது மண் பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன். அதனால் வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தேங்காய் குழம்பிளகாய் தூளெல்லாம் அரைச்சி வச்சோம் பார்த்திங்கன்னா அதை வந்து இதோடு சேர்த்து நம்ம வந்து கொதிக்க வைக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் வணக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கத்திரிக்காயை வந்து இதோட வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு கத்திரிக்காய்னா எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து உயிர். இது வந்து எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து எங்கள் அத்தை பிடிந்து புடிங்கி கொடுத்துருக்குறாங்க. நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து புளியை கரைச்சி நம்ம அதோட ஊற்றிடலாம். குழம்பு வந்து நல்லா கொதி வருது. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு வடைச்சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நாம் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா எண்ணெயில் பொரியிட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். ரொம்ப வெந்தயம் சேர்க்க வேண்டாம். 1/4 டீஸ்பூன் இருந்தால் போதும். அதுவும் எண்ணெயில் வந்து ரொம்ப கருக விட்டுறாதீங்க. போட்ட உடனே அடுத்தது வந்து கருவேப்பில் போட்டுருங்க. அடுத்து வந்து பூண்டு வந்து பார்த்திங்கன்னா 5-6 பல் பூண்டு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. இதை வந்து எண்ணெயில் ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம 2 தக்காளி பழம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து குழம்புல தாளிச்சு கொட்டிடலாங்க. இப்போ வந்து அந்த பூண்டு வெங்காயம் தக்காளி அதோட மணமே வந்து நல்லா இருக்குது. புளிக்குழம்பு அப்படின்னாவே பெருங்காயம் இல்லாமல் இருக்காது. அதனால் நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் எண்ணெயில் ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் இப்போ வதக்கியாச்சு. இதுவும் நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வருது. மசாலாவெல்லாம் நல்லா உரத்தில் நல்லா கொதிச்சுட்டுருக்குது. இப்போ வந்து இதோடவே நம்ம வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து குழம்பு நல்லா கொதிக்க வைக்கலாங்க. பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சுற்றி நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அதுவும் மண் பாத்திரத்தில் வச்சங்காட்டி அதோடய டேஸ்ட்டே செமையாக இருக்குங்க. மணமும் நல்லா இருக்குது. பாருங்கள் நான் வீட்டில் என்னோடய ஸ்டைலில் செய்கிற எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க.
இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பிடிக்காத ஆளே இருக்காதுங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா, எங்கள் வீட்டுக்காரருக்கு, என் பையனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. நாங்கள் வந்து இது அடிக்கடி வீட்டில் செய்கிற ஒரு குழம்பு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க.